திருப்பூர் மாவட்டம் முழுவதிலும் தேங்கும் குப்பையை எடுக்காமல் மலைமலையாக குவிகிறது. சாக்கடை நிரம்பி வழிகிறது. மக்கள் நலனில் அக்கறையற்ற வெட்டம் கெட்ட மாநில அரசு குப்பையை எடுக்கவும் வரிமோட்டு மக்களை மாட்டி வதைக்கிறது. நியாயம் தானா? நியாயம் தானா? நியாயம் தானா? நியாயம் தானா? எடுக்காத குப்பைக்கும் எடுக்காத குப்பைக்கும் வதைக்காத சாக்கடைக்கும் வதைக்காத சாக்கடைக்கும் வரி ஓட்டு புழுங்கிறியே. நியாயம் தானா? நியாயம் தானா? நியாயம் தானா? நியாயம் தானா? தமிழகம் முழுவதும் இன்றைக்கு நகராட்சிகள், மாநகராட்சிகள் உள்ளிட்ட அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளிலும் சொத்து வரியை அளவு கடந்த முறையிலே தமிழக அரசு உயர்த்தியிருக்கிறது. ஏற்கனவே 1.5 ஆண்டு காலமாக உள்ளாட்சிகளுக்கு தேர்தல் நடத்த வேண்டும் என்று நாம் பலமுறை வற்புறுத்தியும் பல காரணங்களை காட்டி தேர்தலை தள்ளி போடுகிற அரசு எந்த விதமான கேட்பார் மூப்பார் இல்லாமல் இன்றைக்கு சொத்து வரியை உயர்த்தியிருப்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. உள்ளாட்சி தேர்தலை நடத்தாத காரணத்தினால் இந்த 1.5 ஆண்டு காலத்தில் சற்றேறக்குறைய 5,300 கோடி ரூபாய் மத்திய அரசு கொடுக்க வேண்டிய அந்த பணம் நமக்கு வந்து சேரவில்லை. அதை அந்த எழுப்பு தமிழக அரசு தான் பொறுப்பேற்க வேண்டும். எனவே தேர்தலை நடத்தி மத்திய அரசு கொடுக்க வேண்டிய பணத்தை பெறுவதற்கு தகுதியற்றிருக்கிற அதிமுக அரசு இன்றைக்கு சொத்து வரியை உயர்த்தி மக்களை கொள்ளையடிப்பது எந்த விதத்திலே நியாயம் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். ஏற்கனவே தமிழ்நாட்டில் திருப்பூர் நகரம் உள்ளிட்ட பல நகரங்களில் ஜிஎஸ்டி வரி விதிப்பினாலும் பணமதிப்பு நீக்க நடவடிக்கையினாலும் இருக்கிற சிறு தொழில்கள் நடுத்தர தொழில்கள் அத்துணையும் கூடி நாசமாயிருக்கிறது. தமிழக அமைச்சரே சட்டமன்றத்தில் 50,000 தொழிற்சாலைகள் மூடப்பட்டு 5 லட்சம் பேர் வேலை இழந்திருக்காங்கன்னு சொல்லப்படுகிறது. ஜிஎஸ்டியின் காரணமாக திருப்பூரில் இருக்கிற ஏற்றுமதியாளர்களுக்கு வரி சலுகை கொடுப்பதற்கு மாறாக அந்த வரியை வசூலித்துவிட்டு பிறகு அவர்களுக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய அந்த பணத்தை மோடி அரசாங்கம் திருப்பி கொடுக்காத காரணத்தினால் சற்றேறக்குறைய 3,000 கோடியிலிருந்து 4,000 கோடி ரூபாய் வரையிலே அந்த சிறு உற்பத்தியாளர் கிடைக்க வேண்டிய பணம் இன்றைக்கு கிடைக்கவில்லை. ஆனால் திருப்பூரில் இருக்கிற பின்னலாடை தொழில் இன்றைக்கு தடுமாறிக் கொண்டிருக்கிற நிலைமை என்பது ஏற்படுகிறது. பல இடங்களிலேயும் இப்படிதான் நிலைமை என்பது ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இவைகளை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் தமிழகத்தில் இருக்கிற எடப்பாடி அரசும் எடப்பாடியும் ஓ பன்னீர்செல்வமும் தமிழகத்தையே கொள்ளையடிப்பது என்பதை மட்டும்தான் இன்றைக்கு கொடியாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட ஒரு வழக்கின் மூலம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மீதும் ஏற்கனவே ஓ பன்னீர்செல்வம் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மீதும் இன்றைக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். ஒரு மாநில முதலமைச்சர் மாநில துணை முதலமைச்சர் மீது இன்றைக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிக்கக்கூடிய அளவுக்கு நிலைமை இருக்கிறது. உண்மையிலேயே அந்த விசாரணை முறையாக நடைபெற வேண்டும் என்று சொன்னால் இவர்கள் பதவியை ராஜினாமா செய்து முறையான விசாரணைக்கு அவர்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே நாங்கள் இந்த நேரத்தை கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். எனவே தமிழக அரசு உடனடியாக உள்ளாட்சி தேர்தலை எந்த விதமான தயக்கம் இல்லாமல் நடத்த வேண்டும். அப்படி உள்ளாட்சி தேர்தல் நடத்திய பிறகு மக்கள் பிரதிநிதிகள் வரியை உயர்த்துவதா வேண்டாமா என்பதை மக்கள் பிரதிநிதிகள் தான் தீர்மானிக்க வேண்டுமே தவிர உள்ளாட்சியிலே மக்கள் பிரதிநிதிகளே இல்லாமல் அதிகாரிகளை வைத்துக் கொண்டு கூட்டுக்கொள்ளை அரசாங்கம் நடத்துகிற இந்த ஆட்சி சொத்து வரியை உயர்த்திருப்பதை உடனடியாக வாபஸ் வாங்க வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறேன்.